சென்னையில் அனுமதியின்றி போராட்டத்தால் ஈடுபட்டதாக பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் கைது. பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக சபாநாயகர் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். ஸ்டாலினை பன்னீர்செல்வம் சந்தித்ததை பழனிசாமி நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார். இல்லையென்றால் பழனிசாமி விலகுவாரா என வைத்திலிங்கம் பிரபாகர் சவால். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இறந்த 13 பேரின் குடும்பத்தினருக்கு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். காரணமான அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். தடையை மீறி விளையாடுவோருக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை. பாதுகாப்புத்துறையில் எதிர்காலத்திற்கான உறுதியான தொடக்கத்தை இந்தியா மேற்கொண்டுள்ளது. குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு. வரும் 26ஆம் தேதி பதவியேற்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என பேரவையில் பல்வேறு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தல். புதிய விமான நிலையம் அவசியமானது என தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். நாமக்கல், சேலம், திருச்சி உள்பட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் 24 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அறிவிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் மணல் திருட்டால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் ஆற்றின் கரை. அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் வேதனை. சேலம் மற்றும் மதுரையில் 100 கணக்கான பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்த கோரி முழக்கம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சி. ஒரே நாளில் 61 காசுகள் சரிந்து 83 ரூபாயாக குறைந்தது. மியான்மரில் சிறையில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 8 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 18 பேருக்கு தீவிர சிகிச்சை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தகுதிச் சுற்றுப் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அயர்லாந்து வெற்றி. மற்றொரு போட்டியில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தியது வெஸ்ட் இண்டீஸ்.